ஓகே, வணக்கம் யூடியூப். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா MK11ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேசிக் பார்ஸ் தான் இருக்குது, அதாவது கான்கர், ஃபைட், கஸ்டமைஸ், லேர்ன். ஓகே, இதில் சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு ஸ்கின் அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா கிரிப்ட் வந்து நிறைய பேருக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கிரிப்ட் வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். நிறைய பேர் பாவம், இது கிரிப்டு இல்லாமல் ஸ்கின்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு பேசிக் வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேர்னுக்கு போங்க. லேர்னுக்கு போய் டுட்டோரியல் போனீங்கன்னா, அதாவது ஆப் அப்டேட் பண்ணிடணும். நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து கேரக்டர் லெசன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து சப்ஜீரோ இருக்கிறேன். ஸோ அவரோட நீங்கள் பேசிக் லெசன்ஸை வந்து அப்படியே வரிசையாக முடிச்சுட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவரோட வந்து சூட் அன்லாக் ஆகும். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சூட் கொடுப்பாங்க, இது வந்து ஒரு டிப்பு. அவரோட மொத்த லெசனை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் சூட் மாதிரி கொடுப்பாங்க, அந்த சூட் வந்து ஃப்ரீ ஸ்கின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த பேசிக்ஸ்லாம் நான் முடிக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ஒரே கலர் ரெண்டு மாங்க அடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஏன்னா நீங்கள் இது டூல்ஸையும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், அதே டைம் ஒரு ஸ்கின் அன்லாக் பண்ண மாதிரியும் உங்களுக்கு இது இருக்கும். ஓகே, இப்போ வந்து இப்போ அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்ஜீரோட காம்போஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகிட்டால் ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபைனல் ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட், அவர் குனிஞ்சிருந்தால் அதை தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு இது. ஓகே, ஃபாக்ஸி பார்த்தீங்கன்னா மேலே அந்த சைடில் ஒரு கடைசியில் ஒரு ஐஸ் பால் விடுவார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ரைசிங் ஆக்ஸை வந்து கீழேருந்து மிடில் தூக்கி மேலே ஏற்றுவார். ஸோ இப்போ அன்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அன்பிளாக்கபிள் மூவ் இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூச்சுவல் கிக், அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சர்வர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அது அன்லாக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சொன்ன மாதிரியே இப்போ உங்கள் கண்ணுக்கு நேராக இப்போ வந்து சப்ஸ்கிரைபரோட ஸ்கின் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் விட்னஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு, ஃப்ரீ ஸ்கின்ஸ். ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு முதல் டிப்பு. ரெண்டாவது டிப் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மல் ஓகே, ஸோ நார்மல் டவர்ஸ் வந்து நீங்கள் விளாட்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காங்கர், அதாவது இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் வந்து காங்கர்ஸ் ஆஃப் டைம் அந்த மாதிரி, இது டவர்ஸ் ஆஃப் டைம் அந்த மாதிரி விளாடலாம். ஸோ ஆஃப்லைன் அதுக்கு வந்து கிளாசிக் டவர்ஸ் அது மாதிரி நிறையா இருக்காது, பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமைசேஷன். ஓகே, கஸ்டமைசேஷன் வந்து MK11 ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. அதாவது கேரக்டர்ஸ் போங்க, கேரக்டர்ஸ் போய் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எரன் பிளாக் போகிறேன், நம்மளுக்கு ஆல்வேஸ் எரன் பிளாக் தான் பிடிக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ரெண்டு வேரியேஷனுக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் வேரியேஷன்ஸ், நம்மளே தனியாக ஒரு வேரியேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விக்டர் மென்ஹாம் இந்த வேரியேஷனுக்கு நம்மளே பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு ஏதோ போனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கேரக்டர் ஏற்றுச்சல், அதாவது தொப்பிலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். சிலது கிரிப்டில் இருக்கும், சிலது டவர்ஸ் ஆஃப் டைமில் இருக்கும், ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரன் பிளாக் வந்து ஃபேஸை ரிலீவ் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயம் அது. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இல்லாததுனாலும் வயசாக இருக்கும்போது நல்லா தான் இருக்கார். ஓகே, இப்போ வந்து மொத்தம் 3 கண்டு தான் இப்போ வரைக்கும் அன்லாக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் இதை வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ அன்லாக் பண்ணது கிரிப்டில் போய், இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சினிமா இன்ட்ரோஸ் வந்து மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் அன்லாக் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், பாக்ஸ் அமுக்குனீங்கன்னா PS4 பாக்ஸ் அமுக்கணும், எக்ஸ்பாக்ஸ் 2 அமுக்கணும். ஸோ இதிலே அவங்க வந்து காமிச்சிருவாங்க இன்ட்ரோ ஸ்டாண்ட் ஆஃப் இதாக இருக்கட்டும். ஓகே இப்போ வந்து ஃபேட்டாலிட்டிஸ் அன்லாக் பண்ணணும், மற்றபடி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதிலே சொல்லிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அபிலிட்டிஸ் தான் முக்கியமானது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டோர் கன்ஸ்லிங்கர் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்லாட்டு. இப்போ இந்த ஸ்லாட்டோட அபிலிட்டியை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது இது இது வேணாம்னா நம்ம இதுக்கு பதிலாக ஒன்று ஒன்று சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாம் ஆசிட் போர். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அப்ளை ஆகும். ஓகே இப்போ நான் வந்து அவுட்டோர் கன்ஸ்லிங்கர் வச்சுருக்கேன், மொத்தம் 3 ஸ்லாட் தான். இப்போ மொத்தம் நிறையா அபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு வேணுங்கிற செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ட்ரிப் நம்பர் 2 முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியரில் கீழே பார்த்தீங்கன்னா நேமே ஐக்கானே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறலாம். எவ்வளோ கஸ்டமைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே அவங்களை பாராட்டியே ஆனோம். MK11 கிரியேட்டர்ஸ். ஓகே இதுக்கு இதில் வந்து அவ்வளோ மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் கிராஃபிக்ஸ் பொறிச்சு எடுத்து விட்டுருக்காங்க. போர் அடிக்கிற டைமில் உங்களுக்கு விளாட முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கேரக்டர்ஸோட என்விரான்மெண்ட் அப்புறம் வந்து ஸ்டோரி அப்புறம் கேரக்டர்ஸ் எல்லாமே கான்செப்ட் ஆர்ட், அதாவது வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க ஒரு ஒரு கேரக்டரையும் அவங்களோட ஆர்ட்டில். ஓகே இப்போ வந்து ஓகே கைஸ் இப்போ L2 அமுக்குனீங்கன்னா கீழே இது வந்து உங்களோட காம்பேட் கார்டு. ஸோ காம்பேட் கார்டு எப்படி அன்லாக் ஆகுன்றதை வந்து அவங்க மேலே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காம்பேட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வின் 20 மேட்சஸ் வித் கபால், கபால கேரக்டரை வச்சு நீங்கள் 20 மேட்சஸ் முடித்தா உங்களுக்கு வந்து இது அன்லாக் ஆகும். ஸோ நான் எரன் பிளாக் வச்சு இவ்வளோ முடித்ததுனால இந்த கார்டு உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். காம்பேட் கார்டுன்றது இந்த கார்டு தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஆன்லைன் மேட்சஸ் ப்ளஸ் டவர்ஸ் ஆஃப் டைம் விளாடும்போது. ஓகே அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ரிவார்ட்ஸ் வந்து சாங்ஷன், அதாவது ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகலை உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் போங்க, அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே இப்போ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இருக்குது, பேக் அதாவது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த பேக்கு வந்து ரிலீஸ் பண்ண விட்டுட்டாங்க, பட் நம்ம அதை வந்து வாங்குறதுக்கு தனி காசு கட்டணும். அது பார்த்திங்கன்னா அது US டாலர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிண்டேல், அர்னால்ட் அப்புறம் வந்து ஜோக்கர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஸ்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லரை வந்து இதிலே உங்களுக்கு வேணால் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் ஃப்ரீ ஸ்கின் நோ இன்ஸ்பயர்ட் பை இன்டர்நேஷ்னல் டிஜே அண்ட் ஆர்ட் ஆஃப் டிமிட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ பேக், இது மாதிரி நமக்கு நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே இப்போ வரைக்கும் கிளைம் பண்ண முடியலை. ஓகே இப்போ நம்ம அந்த ட்ரெய்லரை பார்த்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். யூடியூப்பில் போய் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே கைஸ் நன்றி வணக்கம்.